ஹவுஸ் கிச்சன். ஈஸியாக டேஸ்டியாக சோக நல்வா வீட்டிலே பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குயிக்காகவும் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பவுல் எடுத்துக்கோங்க, இதில் 4 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. டெய்ரி மில்க் மில்க் பவுடர் வந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் மிக்ஸ் பவுடர் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாதாம் மிக்ஸ் பவுடர் இல்லைன்னா மில்க் பவுடரே நீங்கள் 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தனியாக இருக்கட்டும். இந்த மாதிரி கிண்ணம் எடுத்துக்கோங்க. குக்கும்போ சீடு, பாதாம், கேஷ்நட் எடுத்துருக்கேன். நெய் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். யூஸ் அண்ட் த்ரூ டீ கப் இருக்கும் இல்லையா, இதுலேயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக தடவிருக்கேன். இப்போ நம்ம நட்ஸ் எடுத்தோம்ல, இதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கும்பு சீட் இருக்குதுல, இதையும் லைட்டாக இப்படி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கிண்ணத்தில் நெய் தடவி இதே மாதிரி நீங்கள் நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. நெய் வந்து அரை டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். சீனி 1 கப் எடுத்திங்கன்னா நெய் வந்து 1/2 கப் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் சீனி ஆட் பண்ணிக்கோங்க. சீனி இதிலே நமக்கு மெல்ட் ஆகி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரும். கடையில் வந்து இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஈஸியாக வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு நல்லா உருகி வருது. சீனி எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிட்டு பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கிண்டிக்கலாம். பாருங்கள் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்குல்ல கலர். பாருங்கள் நமக்கு சீனி வந்து நல்லா அது கூட மெல்ட் ஆகி நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல இந்த பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. இதுலேயே அந்த மைதா மாவெல்லாம் நமக்கு நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கிண்ணத்துலலாம் நெய் தடவி வச்சோம்ல அதில் ஆட் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும் போதே இந்த கிண்ணத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. சூடோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆறின பிறகு ஆட் பண்ணாலும் அது செட் ஆகாது. இது வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே ரெஸ்டில் வச்சிடலாம். நல்லா செட் ஆகி வரும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நல்ல செட்டாகி வந்திருக்கும். பாருங்க நீங்கள் கடையில் வாங்கினா இது காஸ்ட்லியே வாங்க வேண்டியது இருக்கும். வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டம்ளரில் பண்ணோம்ல, நீங்கள் இதே மாதிரி கிண்ணம் இல்லைன்னா இதே மாதிரி டம்ளரில் கூட மேக் பண்ணிக்கலாம். சோக நல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.